அங்கே அது கிடைக்கல. போனால் ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ளே தொட்டில் சின்ன பெண் குழந்தை படுத்துட்டுருக்கு. அந்த பெண் வளர்ந்துட்டே இருக்குது. அந்த பெண்ணுக்கு மேலே கிலுகிலுப்பையாட்ட இந்த செமந்தகமணியை மாட்டி வச்சிருக்கு. இது என்னது, எங்கெங்கோ எதெதுக்கோ சிரமப்பட்டு இருக்கோம், இங்கே மாட்டியிருக்கேது, சரி அதை போய் எடுக்கலாங்கிறது கிட்ட போனால் பெருத்த உருவத்தோட ஒரு கரடி பகவான் சண்டைக்கு வந்தார். பெருத்த சண்டை மூண்டுது, இவரும் சண்டை போடுறார் அவரும் சண்டை போடுறார், விட்டு கொடுக்குறதா இல்லை. அந்த கரடி யோசிக்கிறார், இத்தனை நாளைக்கு யாரை வேணா நான் ஜெயிச்சிருப்பேனே, ஏன் இன்னி இவனை ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடியல. கண்ணன் யோசிக்கிறார், இத்தனை நாளை ஒரே அடியில் யாரை வேணா கொன்னிருப்பேனே, ஏன் இன்னி இவனை ஜெயிக்க முடியல. ரெண்டு பேரும் அப்போ தான் புரிஞ்சுண்டா, ஒருத்தன் பகவானும் பக்தனும் உண்டு. இதே கண்ணன் தான் ராமனாக அவதரித்தார், இதே கரடி தான் ஜாம்பவானாக இருந்தார். அப்போ ராமாவதார காலத்தில் எத்தனையோ ஒத்தாசை பண்ணியிருக்காரோ இல்லையோ, அதனால தான் சண்டை முடியாத பொறுப்பு இருக்கு தெரிஞ்சின்றார். உடனே தம் பெண்ணு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி, அதை விட முக்கியம் செமந்தகம், செமந்தகத்தையும் எடுத்துட்டு ஜாம்பவதியை அழைத்து கொண்டு கண்ணன் நாட்டுக்கு திரும்பி வந்தார். சத்ராஜித்தின் இடத்துல இந்தாவும் சொத்து, செமந்தகத்தை ஜாகிரதையாக வச்சுக்கோ அப்படின்னு கண்ணன் கொடுத்தார். அப்போ தான் அவன் பண்ணியிருக்கிற தப்பை தெரிஞ்சுட்டு செமந்தகத்தையும் கொடுத்து செமந்தக மணியிலும் மணி போன்ற சத்யபாமையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சத்ராஜித்தினுடைய பெண்ணு தான் சத்யபாமா. சத்யபாமாவை கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ ருக்மிணி கல்யாணம் பார்த்தோம், நப்பின்னை கல்யாணம் ஏதுன்னு தெரிஞ்சது, சத்யபாமையினுடைய கல்யாணம் தெரியறது. சுதாம் ஜாம்பவதாபி ரோகிணியும் காமரூபிணியும் பத்ரான்னு பெயர் பெற்ற ரோகிணி தேவி, அவளையும் கல்யாணம் பண்ணிட்டார். மத்தரராஜ சுதாசாபி லக்ஷ்மணான்னு அவளுக்கு பேர், மத்தரராஜனுக்கு பிறந்த பெண். சாத்ரஜிதீம் சத்யபாமாம் சாருஹாசினியும் சைபியச சுதாம் தன்வீம் தன்வி என்பவளை கடைசியா எட்டாவதா கல்யாணம் பண்ணார். ஸ்ரீ சஹசிராணி ச அந்யானி ஷோடச அதுல விக்ரமாக விக்ரமஹ அதுல விக்ரமன், தனக்கு நிகரற்ற பெருமைப்படைத்தவனான கண்ணன் இவர்கள் அனைவரையும் கல்யாணம் பண்ணிட்டார். உபயேமே ஹிருஷிகேஷ சர்வாபேஜே சதா சமம் பரார்த்வஸ்திர பரணாக காமை சர்வைஹி சுகோச்சிதாக ஜக்ஞிரே தாசு புத்திராச்ச தச வீராக சஹசிரஷ. இந்த எட்டு பேரை பன்னெண்டு இல்லாமல் 16108 பேரை பன்னெண்டு, அத்தனை பேருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தா தெரியுமோ, ஒத்தொத்தருக்கும் 10 பிள்ளையும் ஒரு பெண்ணும், ஒத்தொத்தருக்கு 10 பிள்ளை ஒரு ஒரு பெண்ணு. கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அவளுக்குள்ள பத்திரிகை கொடுத்துட்டா போகும், வெளியில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பகு குடும்பின்னு சொல்கிறோம் இல்லையோ, ரொம்ப பெரிய குடும்பம் கண்ணனுக்கு. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, 16108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கூட ஒத்தரையாவது கண்ணன் இழந்தான்ங்கிற சரித்திரமே இல்லை. ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு 10 மாதம் தொலைச்சிட்டார். இதுதான் ராமனுக்கு இருக்கிற பெருமை, இது கண்ணனுக்கு இருக்கிற பெருமை. கல்யாணம் பண்ணதே ஒரு பெண்ணே, அந்த பெண்ணையான ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டாமா. சில சமயத்தில் ராமனுக்கு எத்தனையோ ஏற்றம் தான், இருந்தாலும் சிலதெல்லாம் கொஞ்சம் குறைபாடு. கண்ணன் எந்த விரோதிகளையும் மிச்சம் வைக்கவே மாட்டார். முதல் விரோதியிலேருந்து கடைசி விரோதி வரைக்கும் கோகுலத்துக்குள்ள ஒருத்தர் போனால் முடிஞ்சுப்பட வேண்டிதான். திரும்ப வந்து கம்சனத்தில் செய்தி சொன்னாருங்கிற குற்றமே இல்லை. ஏன்னா தர்மசாஸ்திரம் சொல்றது, சத்ரு சேஷம் ந சேஷ ஏது, சாப்பாட்டு பாத்திரத்தில் மிச்சம் வைக்கணும், தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்கக்கூடாது, சத்ருக்களை மிச்சமே வைக்கக்கூடாது, மொத்தமாக முடிச்சுடணும். ராமன் ஒரு தரையும் தப்பு பண்ணிடுவார். முதல்ல மாரீச்சன் சுபாவுக்கு வரைச்சே மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார், கொல்லாமலே விட்டுட்டார். அப்புறம் சூர்பனுக்கு வரைச்சே காது மூக்கறுத்து விட்டுட்டார், கொல்லாமல் விட்டுட்டார். 14000 ராட்சசர்கள் வரைச்சே அகம்பனனை மட்டும் விட்டுட்டு மிச்ச பேரை கொண்டுட்டார். ஒரு தரையும் மிச்சம் வச்சார், அதனால தான் அடுத்தடுத்த சண்டே. ஆனால் கண்ணன் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். பூத்தனை முதல்ல உள்ளே வந்தா, கேசி கடைசியில் வந்தா, யாரானு திரும்ப போய் கம்சனட்டே, கம்சனுக்கு தான் தோக்குறோம் கூட வருத்தம் இல்லை, என்ன நடக்கிறதுன்னே தெரியலையோ இல்லையோ. ஒத்தொத்தரையா அனுப்புறோம் அனுப்புறோம் போறானே தவிர யாரு திரும்பி வந்து ஒரு செய்தியே சொல்ல மாட்டேங்கிறான். நம்மாழ்வார் அதே விஷயத்தை சாதித்தார். என்னுடைய மனம் கண்ணு காது மூக்கு இது ஒன்னொன்னையும் பெருமாட்ட தூது அனுப்பிச்சேன், அதாவது நான் ஜெயிச்சுட்டு வரேன் நான் ஜெயிச்சுன்னு வரேன்னு போச்சு. என் நெஞ்சினாரும் அங்கே ஒடிந்தார் இனி ஆரைக்கொண்டு என்ன சாகோ, தெந்திருப்பேரையில் மகர நெடுங்குழை காதன் வெள்ளச்சுருஷங்குட அழியேந்தி தாமரைக்கண்ணனின் நெஞ்சினூடைய புள்ளைக்கடாகின்னவாத்தை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீறுகாள் வெள்ளச்சுகமவன் வீத்திருந்த வேதவொலியும் விழாவொலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அரா திருப்பேரையில் சேர்வன்னானே. தெந்திருப்பேர பகவானுக்காக ஆழ்வாருடைய கண்ணு புறப்பட்டு போகிறது. ஆழ்வீர் கவலைப்பட வேண்டாம், நான் போய் பெருமாள்கிட்ட எடுத்து சொல்லி உம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறேன் போச்சு காணும். அடுத்து காது களையும் போச்சு, நான் போய் பெருமானை கேட்பிக்கிறேன் காணும். மூக்கு புறப்பட்டு போச்சு காணும், நாக்குக்கு புறட்டு போச்சு காணும், கடைசியாக மனசு சொல்லிது. இதுக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம் நம்ப வேண்டான்னு அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், மனசு சகாயம் பண்ணுற மாதிரி மற்ற இந்திரியங்கள்லாம் பண்ணாது, இப்போ பாரு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு மனசு கிளம்பி போச்சு. மற்ற பேரானு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுது, இது எங்கே போச்சுன்னே தெரியல. என்னுடைய மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழையரண்டு நான்கு தோளும் எவ்வளவுண்டெம்பெருமான் கோயிலின் நேர் கிதுவன் நோய் எழிலாளி என்னார்தாமேன்னு திருநெடுந்தாண்டகத்திலே
திருவங்கியாழ்வாருடைய பாசம். அப்போ நம்முடைய ஒன்னொன்னும் பெருமானிடத்திலே தோற்று ஓடி அவனிடத்தில் புகுகிறது. கண்ணன் பெருமான் தன்னுடைய ரூப ஔதாரிய குணங்களாலே அனைவரையும் தன்னோட வைத்திருந்தான். அது வரைக்கும் அந்த சரித்திரம் பார்த்தோம். அப்புறம் பிரத்யும்னனுக்கு கல்யாணம், அப்புறம் அனிருத்தனுக்கு கல்யாணம். ஆனால் ஆச்சரியன்னு தெரியுமா, எந்த ருக்மியோட இவ்வளவு சண்டையோ பக வந்துட்டோ அந்த ருக்மியனுடைய வம்சத்தில் பிறந்த பெண்களையே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள். இந்த ருக்மிணி தேவியினுடைய மூத்த தமையன் ருக்மியோ இல்லையோ, அந்த ருக்மிக்கே பெண் பிறக்கிறாள், அவளைத்தான் பிரத்யும்னனுக்கு பண்ணிக்கிறாள். அவனுக்கே இன்னும் பேத்தி பிறக்கிறா, அவனைத்தான் அனிருத்தனுக்கு பண்ணிக்கிறார். இத்தனை மொழிட்டு பலராமனே ருக்மியை கொண்டுட்டார். இப்போ இந்த சரித்திரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் தங்கையை கொடுத்தார் மாட்டேன்னுட்டு சண்டை போட்டார். அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்தவுடனே அவரையே பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறார், பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கடைசியில் சொக்கட்டான் ஆடின்னு இருக்கிறச்சே கோபம் வந்து பலராமனே அவனை கொண்டுட்டார். சரித்திரம் பார்ப்போம். தத்காலே வெதீதேது ருக்மி மகதி வீரியவான் தத்ர ஆஜகாம பிரத்யும்னஹா குமாரைர் அபரைர் விருதா சாகிதம் சகமே கன்யா சசதாம் சுபலோச்சனாம் சுபாங்கி நாம வைதர்பி காந்தி துதி சமன்விதா. சுபாங்கின்னு பேர் வைதர்பி. வைதர்பினா விதர்பராஜ மௌல்ய வாழ்து, அதனால விதர்பராஜ அந்த தேசத்தினுடைய குமாரிக்கு வைதர்பின்னு பேர். வைதர்பி சுபாங்கி அவனை பிரத்யும்னன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறந்தான். அனிருத்தம் இதி ஹியாதம் கர்மணா அப்பிரதிமம் புவி தனுர்வேதேச்ச வேதேச்ச நீதிசாஸ்திரேத பராகவம் பாரகம். தனுர்வேதம் நீதிசாஸ்திரம் அனைத்தும் தெரிந்தவரவர் அவரும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். ததாஸ்ய ருக்மிண பௌத்ரீம் ருக்மிணி ருக்ம சன்னிபாம் பத்னி அர்த்தே வரையாமாச நாம்னா ருக்மவதி சா. பௌத்ரினா பிள்ளவயத்து பேத்திக்கு பௌத்ரின்னு பேர். அதனாலே பிள்ளவயத்து பேத்தியான பேர் ருக்மவதி. அனிருத்தன் ருக்மவதியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அதற்கப்புறம் இந்த கல்யாணம்லாம் ஆயிடுத்து. அப்புறம் ஒரு தடவை பலராமன் இவனு சொக்கட்டான் ஆடுறதுக்கு உட்கார்ந்தா. அது அவளாக ஆடலை. சில தெந்தேசித்து ராஜாக்கள்லாம் போய் ருக்மியை கிளப்பி விட்டு நீ பலராமனோட சொக்கட்டான் ஆடுன்னா. அப்பவும் திரும்ப இவாழ்கிட்ட தான் ரொம்ப ஆரம்பிக்கிறது போல் இருக்கு. தென்தேசத்திலேருந்து சில ராஜாக்கள் போகிறாளாம். அக்ஷஹா ஸ்ருதர்வா சாணூரஹா கிராதச்சைவாம்சுமானபி ஜெயத்சேனஹா கலிங்கானஹா அதிபதிஷ்ச மகாபலஹா பாண்டியஷ்ச நிருபதிஹி ஸ்ரீமான். பாண்டிய தேசத்து ராஜா ஒருத்தர் மதுரையிலேருந்து கிளம்பி வடக்க போனார். அங்கே போய் பலராமனிடத்தில் பேசுகிறார். இன்னொரு பக்கத்தில் போய் ராஜா ருக்மியனிடத்தில் பேசுகிறார். உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்னா சொக்கட்டான் ஆட தெரியுமே, இப்போ தான் சம்பந்திகள் ஆகிட்டீளே, முன்னாடியான சண்டை இருந்தது, சண்டையை போக்கிக்கணும்னா விளையாடணும், அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா விளையாடுங்கோ அப்படின்னு வாழ்க்கை எடுத்து சொன்னார். அபிகம்யா ப்ருவன் சர்வே ருக்மிணம் ரகசி பிரபும் பவான் அக்ஷேஷு குஷலஹ வயம் சாப்பி ரம் சவஹ. நீங்கள் ரெண்டு பேரும் சொக்கட்டான் ஆட தெரிஞ்சவா ஆடுங்கோ. ரெண்டு பேரும் வச்சா முதல்ல லட்சம் நிஷ்காமங்களை வைத்து ஆடினா. 100,000 பலராமன் தோத்துட்டார். தோத்துட்டானோடனே பக்கத்தில் இருக்கிற ராஜாலாம் சிரித்து சிரித்து பரிகாசம் பண்ணிவிட்டான். மறுபடியும் பலராமனு கோபம் வந்து 1,000,000 பொன், அப்புறம் 1,00,000 பொன், அப்புறம் 1,000,000,000 பொன். கடைசியாக நல்ல வேலை இந்த 1,000,000,000 பொண்ணை வைக்கிறச்சே பலராமன் ஜெயிச்சு விட்டார். ஜெயிச்சு விட்டார்னா மற்ற ராஜாக்கள் ஒத்துக்கலே, ருக்மி அப்போ ஒத்துக்கலே. பலதேவேன தர்மேன நேத்யுவாச்ச ததோபலம் தைரியான் மனசமாதாய சச்ச கிஞ்சிதுவாச்சன. ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தார். எப்படி இவன் நாம தான் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் இவன் ஜெயிக்கலேன்னு சொல்கிறான். தர்மத்தின் வழி இவனுக்கு எடுத்து குறைக்கலாமா, மேலும் பெண் கொடுத்து பெண் வாங்கியிருக்கிறோம், ஜாகிரதையாக பேசணும்னு அவர் பேசாமல் இருந்தார். மற்ற ராஜாக்களெல்லாம் ரெண்டு பேர் எடுத்து சொன்னான், நீ ஜெயிச்சது உண்மையுன்னு விட்டு ஜெயிக்கலேங்கிறார். ருக்மியானா ஒத்துக்க மாட்டேங்கிறான், நான் தான் ஜெயிச்சேன்னு வீணா பேச்சு பேசுகிறான். அப்போ ஆகாசவாணி சொல்லித்து, பலதேவன் எதை சொல்லுகிறாரோ அது சரி, அவர் தான் இந்த ஆட்டத்தில் ஜெயித்திருக்கிறார், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கோபம் ஏற்பட்டு தன் கலப்பையாலே ஓங்கி அடித்து ருக்மியை பலராமன் அப்போவே முடிச்சிட்டார். ருக்மிணிக்கு ஓன் அழுகே கண்ணன் அவளை கூட்டு உட்காத்து வச்சு சமாதானப்படுத்தினார். ருக்மிணீச்ச மகாபாகா விலபந்தியார்த்தையாகிறார் விலபந்தீன் ததா திருஷ்டுவா சாந்தயாமாச கேசவா. அழுதுன்றிருக்கிற ருக்மிணி தேவியை பார்த்து, எப்போவோ நான் அவனை விட்டேன், ஆனால் அவன் இந்த தவறான பழக்கத்தை மாற்றிக்கிறதாவே தெரியல, எப்போதும் நம்மிடத்தில் பகமை பாராட்டுகிறான். முடிந்தது. என்ன செய்ய முடியும், என்ன அவளை சமாதானப்படுத்திட்டார். அதோடு அந்த சரித்திரம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த அத்தியாயம் முழுக்க பலராமனுடைய பிரபாவம் சொல்கிறார். ஏற்கனவே பலராமனுடைய ஒரு பிரபாவம் பார்த்துருக்கோம். காளிந்தி நதி யமுனையே கலப்பையை போட்டு இழுத்து மாற்றி விட்டுட்டார். பின்னுன்னு சொல்கிறார், பெரிய ஹஸ்தினாபுரத்தை தலகுப்புற கங்கையில் தூக்கி போட்டார். ஹஸ்தினாபுர தேசத்தையே கலப்பையால் இழுத்து இது என்ன நம்பராப்பில் இருக்கா, இது கூட நடந்திருக்கான்னா நடந்ததான். அது வரபடத்தோடு சொல்லிடுவர் பொழுது, எங்கே ஹஸ்தினாபுரம் இருந்ததோ இவர் கலப்பையால் போட்டு திருப்ப பார்க்க அது திரும்ப ஆரம்பிச்சுடுத்து. நல்ல வேளை துரியோதனன் வந்து இவர் திருவடிகளை விழுந்து பிரார்த்தித்து நான் சிஷ்யனா இருக்கேன்னு சொல்ல ஏற்றுக்கொண்டார். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். கண்ணனுக்கு சாம்பன் ஜாம்பவதிக்கும் சாம்பன் பிறந்தான்னு பார்த்தோம் இல்லையோ. இந்த சாம்பன் போய் துரியோதனனுடைய பெண் ஒருத்தி
அந்த பெண்ணை ஆசைப்பட்டுட்டான். இருவருக்கும் காதல், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால துரியோதனுடைய பெண்ணை அழைச்சின்னு புறப்படச்சே ஊர்க்காரர்கள்லாம் தடுத்து சாம்பனை கைது பண்ணி வச்சுட்டா. அதை ஒழுங்கா சொல்லி கூட்டின்னு வரலாங்கிறதுக்காக பலராமன் அங்கு சென்றார். போனாவ எல்லாரும் எதிர்த்து சண்டைக்கு வந்தா. கோபம் வந்துடுத்து பலராமனுக்கு. தன் தலப்பையை ஓங்கி வீசி எறிஞ்சார். கங்கையனுடைய ஊருக்கரைக்கு அக்கறையில் ரொம்ப தூரத்தில் ஹஸ்தினாபுரம் இருந்துதான். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வீசினார். கலப்பை போய் ஹஸ்தினாபுரத்தை இழுத்து அது மெதுமெதுவாக மாறி கங்கையில் விழறதுக்கு போயிடுத்து. பயந்து ஓடி வந்த துரியோதனன் அவர் திருவடிகளில் விழுந்து என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோன்னு சொல்லி பெண்ணையும் சரி சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்னு சரித்திரம். பூவையேவது விப்ரர்ஷே பலதேவஸ்ய தீமதா மகாத்மியம் ஸ்ரோதும் இச்சாமி சேஷஸ்ய தரணீபிருதா. ஆதிசேஷனே பலராமனாக பிறந்தானாமே, இந்த உலகத்தை அவர் தான் தாங்குகிறாராமே, அந்த சரித்திரத்தை கேட்க வேண்டும். வைசம்பாயனர் சொல்றார், புராணே நாகராஜோசௌ பாட்டதே தரணீதர சேஷத்தே அஜோநிதி சேஷத்தே அஜோநிதி ஸ்ரீமான் அகம்பிய புருஷோத்தம. இவனுக்கு பலராமன்னு பேர், சங்கர்ஷணன்னு பேர். இவருடைய கர்ப்பந்தான் ஒருத்தி கர்ப்பத்திலேருந்து இழுத்து இன்னொருத்தி கர்ப்பத்துக்குள் செலுத்தப்பட்டது. கர்ஷணம் இழுத்தல், சங்கர்ஷணம்னா நன்னா இழுக்கிறது. இவர் இருந்தது தேவகியனுடைய கர்ப்பத்தில். கண்ணன் பிறந்தது 8வது கர்ப்பமா, பலராமன் இருந்தது 7வது கர்ப்பமா. அப்ப கண்ணனுடைய ஆணையாலே யோகமாயை தான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை வெளியிலெடுத்து மாற்றி கொண்டு போய் யமுனைக்கு அக்கறைக்கு போய் வசுதேவருடைய மற்றொரு மறைவியான ரோகிணி தேவி அவளுடைய கர்ப்பத்துக்குள்ள புகுத்தி விட்டார். இந்த 7வது கர்ப்பம் செதவடைஞ்சு போச்சு, கர்ப்பச்சதவி ஏற்பட்டதுன்னு கம்சனிடத்துல சொல்லிவிட்டார். கம்சனு நம்பிவிட்டார். அதுக்கப்புறம் தான் கண்ணன் 8வது கர்ப்பமானார். அப்போ கர்ப்பம் மாற்றப்பட்ட சொல்லியோ, கர்ஷணம் இழுத்தல், ஒரு கர்ப்பத்திலேருந்து இழுத்துண்டு போய் இன்னொரு கர்ப்பத்தில் வச்சதுனால தான் சங்கர்ஷணன் என்கிற பேர் அவருக்கு ஏற்பட்டது. அவர் தான் பலராமன் கொண்டாடு. ரொம்ப பலவானானபடியால் 10,000 யானைக்கு இருக்கிற பலம் அவருக்கு உண்டா. அத்தனை பலமே அதுவே அவருக்கு மயக்கத்தை கொடுத்துடும். அதை தவிர வேற அவர் நிறைய பேரை குடித்து கொண்டு இருந்தாருன்னு பார்க்குறோம். அப்போ ஒன்றும் அவருடைய பலத்துக்கு குறவு இருந்திருக்காது, மதத்துக்கும் குறவு இருந்திருக்காது. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்தப்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து கலவு ராமானுஜஸ்ததா. திருவரந்தாழ்வான் ஆதிசேஷந்தான் முதல் யுகம் கிருதயுகத்திலே, அடுத்த யுகம் திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக பிறந்தார், 3வது யுகம் துவாபர யுகத்தில் பலராமனாக பிறந்தார், 4வது யுகம் கலியுகத்தில் ஆதிசேஷ அவதாரமாய் பகவத் ராமானுஜராக ஸ்ரீபெரும்புதூர்ங்கிற பூதபுரியிலே திருவவதாரம் பண்ணினார். ஒரு ஒரு தடவையும் பகவத் கைங்கேற்றத்தை விடாமல் இருக்கிறார். சொல்லியோ பலராமன் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணனுக்கு நல்லா பாதுகாப்பான். பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், கண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கா பாருங்கோ, அதே கண்ணனுடைய அண்ணன் எப்படி இருக்கார் பாருங்கோ, ராமனுடைய தம்பிகள் எப்படி இருக்கார் பாருங்க. நல்லவன் நல்லவன்னா அவ்வளவு நல்லவன், ஒரு துளி நான் 3 தம்பிகளை சண்டையே போட மாட்டா ராமனோடே. இவருக்கு என்ன பழக்கம், கண்ணன் எதை சொன்னாலும் இல்லைன்னு ஒரு, அதான் இவருக்கு பழக்கம். அங்கே ரொம்ப நல்ல அண்ணன் தம்பிகள், இங்கே அதை விட நல்ல அண்ணன் தம்பிகள். அதனால் கண்ணனுக்கு தான் நம்ம பரியணம்னா, சொன்ன சொல் மீறாத தம்பிகள் ராமனுக்கு. அதனால் அவருக்கு ஒரு ஆபத்தும் வராது, சொன்னாலே மீறதே வேலையாக வச்சுருக்கார் பலராமன். அதனால் எப்பவும் கண்ணனுக்குத்தான் ஆழ்வார்களுக்கு பரிவு அதிகம். ஏன் ராமங்கிட்ட பரியறை விட கண்ணனுக்கு பரிகிறாள்னா, அண்ணன் இப்படி இருக்காரே, அங்கே தம்பி நன்னார் காடோ இல்லையோ, தம்பி உடையான் படைக்கஞ்சான். அண்ணனை பற்றி அந்த மாதிரி ஒன்றும் காணும், என்னமோ தம்பி இருந்தால் படைக்கு அஞ்சாமல் இருக்கலாம், ஒருவேளை அண்ணன் இருந்தான்னா கண்ணனை பற்றி வச்சுக்கணுமோ என்னமோ. அங்கே தசரதனுக்கு ஓர் குறவும் இல்லை, சம்பராந்தகன். ஆனால் இந்த இடத்துல நந்தகோபாலனுக்கு வெளுத்ததெல்லாம் பால். கண்ணனை ரட்சிக்கிறதுக்கு ஆறு இருக்கா. கோசல தேசத்து மக்கள் எல்லாம் ராமனுக்கு என்ன ஒன்று வந்தாலும் அவா ரட்சிச்சிருவா. ஆனால் இங்கேயோ அங்கே எதை பார்த்தாலும் அது அசுரனாக இருக்கு. வண்டி சக்கரத்தை வச்சா சகடாசுரங்கிறா, கழுத வரதேன்னு பார்த்தா தேனுகாசுரங்கிறா, கண்ணுக்குட்டி நிற்கிறதேன்னு பார்த்தா வத்சாசுரங்கிறா, விளாம்பழம் தொங்குறதேன்னு பார்த்தா கபித்தாசுரங்கிறா. எதை நம்பர் தந்தூரில் இப்போ. அதனால தான் ஆழ்வார்களுக்கு கண்ணன் பேரில் அவ்வளவு தூரம் பரிவு. இப்போ பலராமனுடைய சரித்திரம் பார்ப்போம். நம்பிமூத்த பிரான் பலதேவன் சொல்லுகிறோம். புராணே நாகராஜாசோ முதலில் ஆதிசேஷனாக இருந்தவர் தற்போது பலராமனாக பிறந்தார். துரியோதனஸ்ய கன்யாந்து ஹரமானோன் நெகிருஹியத சாம்போ ஜாம்பவதி புத்திரா நகரே நாகசாக்வையே. ஜாம்பவதி புத்திரனான சாம்பன் துரியோதனனுடைய பெண்ணை ஆசைப்பட்டான். இவர் போய் அழைச்சின்னு வரலாங்கிறதுக்காக போனார். அனிவாரியம் அபேத்யஞ்ச திவ்யம் அப்பிரதிமம் பலே லாங்கலாஸ்திரம் சமுத்தமிய பிரம்ம மந்திராபிமந்திரிதம். பிரம்ம மந்திரத்தை பிரம்மாஸ்திரத்தை நன்னா அபிமந்திரணம் பண்ணி கலப்பையை தூக்கி வீசினார். அது போய் பிடிச்சி இழுக்கிறது. ததா பிரபிருதி ராஜேந்திர புறமேத்தது விகூர்ணிதம் ஆவர்ஜிதம் இவாபாதி கங்காம் அபிமுகன் ருப. இன்னைக்கு அந்த நகரம் இப்போ தில்லி இந்திரபிரஸ்தத்தை பற்றி சொல்லிட்டுருக்கார். நம்ம நாட்டினுடைய ராஜதானி தானே இந்திரபிரஸ்தம். இன்னைக்கு இருக்கு இந்திரபிரஸ்த மார்க், தில்லிக்கு போனீங்கன்னா பெரிய வீதி அதில் இருக்கோ இல்லையோ, இந்திரபிரஸ்தமாக அது அன்னைக்கு இருந்தது. அதனால தான் அதுக்கு இந்திரபிரஸ்தம் இப்பவும் பேர் வச்சிருக்கா. இந்திரனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குமோ அப்படிதான் குருகுலத்தவர்கள் கௌரவர்களுடைய ராஜ்யம் இருந்திருக்கு.
அதையே திருப்பித்தான் கலப்பையால் கங்கையில் போட போனார். கங்கையை நோக்கி திரும்பி சரிஞ்சு விடற ஆரம்பிக்கிறச்சே இவன் வந்து பிரார்த்தித்தான். இப்பேற்பட்ட பலம் பொருந்தியவர் தான் பலராமன்.